அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நாம் நம்ம சிவில் எலெக்ஷன் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இப்போ பார்க்கக்கூடியது ஒரு ப்ரைவேட் ஜாப். ஸோ இந்த ப்ரைவேட் ஜாப் அப்படின்றது ஜேஎம்சி ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி ஃபார் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அண்ட் ஆல்சோ ஃபார் சூப்பர்வைசர். ஸோ இது எல்லாமே தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி. ஸோ இதை வந்து நம்ம ப்ரீவியஸாகவே நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணோம், ஸோ என்னென்ன வேக்கன்சி, ஸோ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுக்க சொல்ல போகிறோம். ஸோ இதில் வந்து ஆர்கிடெக்சருக்குமே வேக்கன்சி இருக்குது, ஈவன் எம்பிஏ இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் லெக்சர் நோட்ஸ் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திருங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இவங்களுடைய சர்வீஸ் பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டிசைன் ஸோ அது மாதிரியான ஒர்க் தான் ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஸோ பில்டிங்ஸ், இண்டஸ்ட்ரியல், ஸோ இதெல்லாமே தான் அவங்களுடைய ஒர்க் ப்ராக்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கெரியர் அப்படின்ற செக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு வரும். இதில் வந்து ஒர்க் வித் அஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபர்தராக ப்ராஜெக்ட் அப்படின்ற இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்ற செக்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த ஜாப் ப்ளே இந்த பேஜ், அதாவது ஜாப் என்னென்ன கரண்ட்டாக வேகன்சி இருக்கோ ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏக்கான ஜாப் இது, அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங். ஸோ இது வந்து யார் ரெக்குவயர்ட் இருக்கோ இல்லை யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எம்பிஏ ஒர்க் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ தென் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், ஸோ இதுவும். ஸோ இதுக்கடுத்து நாம் பார்க்கக்கூடியது இந்த மூணு ஜாப் தான். ஸோ இந்த மூணு ஜாப் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஃபார்ம் ஒர்க். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் தான் வந்து லேண்ட் சர்வே, ஜியோ டெக்னிக்கல் இன்வெஸ்டிகேஷன், வாட்டர் சர்வே, ஸ்ட்ரக்சரல், ஜியோ டெக்னிக்கல், பம்பிங், ஃபயர் ஃபைட்டிங் டிசைன். ஸோ இதெல்லாமே ஆர்கிடெக்சரல் இன்டென்ட்டோடையும் எஃபெக்டிவாகவும் டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்துக்கணும். அதுக்கடுத்து டிசைன் பேசிஸ் ரிப்போர்ட், ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன், பிஓக்யூ ட்ராயிங். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஆஸ் பர் ப்ராஜெக்ட் ரெக்குயர்மெண்ட் படி நீங்கள் இது ரெடி பண்ணணும். கோஆர்டினேஷன் அண்ட் ரிவ்யூ ஆஃப் ட்ராயிங்ஸ் டு பி ரிலீஸ்டு ஃபார் ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ், டெண்டரிங் எக்ஸிக்யூஷன் எக்ஸெட்ரா, இன் கோஆர்டினேஷன் வித் ஸ்டாக் ஹோல்டர்ஸ். ஸோ ஸ்டாக் ஹோல்டர்ஸும் நீங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணணும். அதுக்கடுத்து இன்னும் ஃபர்தராக நிறைய விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே அந்த ஒர்க்குக்கான ப்ராஜெக்ட்டுக்கான மேனேஜ்மெண்ட்டில் தான் நீங்கள் இருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பிஇ சிவில் வித் போஸ்ட் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இன் டிப்ளமோ இன் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 to 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ரிப்போர்ட்டிங் யாரோட அப்படின்றத இங்கேயோ உங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து உங்களுடைய ரிப்போர்ட் வந்து யார்கிட்டலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஸ்டேக் ஹோல்டர், அதோடைய ரிஸ்க் அனாலிசிஸ், மிட்டிகேஷன், ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் வேல்யூ இன்ஜினியரிங். ஸோ இது ஓகே அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்ளை நோ கொடுத்து நீங்கள் ஃபர்தராக ப்ராசஸ் வந்து மேக் ஆன் பண்ணலாம். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசர் ஃபார்ம் ஒர்க். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் சூப்பர்வைசிங் ஒர்க்காக இருக்கும். ஸோ சிவில் இன்ஜினியரிங், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனிங் படிக்க தெரிஞ்சுக்கணும். இது கரெக்டாக சிவில் ஒர்க்கை வந்து மானிட்டர் அண்ட் ஃபாலோ அப் பண்ண தெரிஞ்சுக்கணும். கியூப் டெஸ்ட், கான்கிரீட் பிங்ஸ் டெஸ்ட், ரிப்போர்ட் ரீடிங், ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும். ஸோ ஃபினிஷிங் ஆக்டிவிட்டீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர்கிட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லி ஒர்க்க. ரெசிடென்ஷியல் ஆர் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இதில் வந்து ட்ரை பண்ணலான் இருக்காங்க. ஸோ இது வந்து கிராஜுவேட் சிவில் இன்ஜினியர் ஆர் டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் அப்படின்றாங்க, பிஇ ஆர் டிப்ளமோ. ஸோ வித் 2 to 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யார்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன ஒர்க்லாம் இருக்கும் ஷார்ட்டனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. இது ஓகே அப்படின்னா யூ கேன் கிளிக் த அப்ளை நோ செக்ஷன் அண்ட் யூ கேன் ப்ரொசீட் ஃபார் இட். ஸோ மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சருக்கு. ஸோ ஆர்கிடெக்சருக்கு வந்து டிசைன் சம்மந்தப்பட்டு தான் வரும். ஸோ எம்ஆர்க் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் ப்ளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஒர்க், ஜாப், ரோல் எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இது யாருக்காவது நெசசரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பதிவிட அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். ஸோ இதுவும் ஓகே அப்படின்னா யூ கேன் ப்ரொசீட் ஃபார் கிளிக் அப்ளைங் நோ. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎம்சியில் இருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் ஃபார் சிவில் இன்ஜினியர் அண்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் எம்பிஏ.
ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ என்ன இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறேன் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனோட அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.